கரு சிவப்பு சட்டைக்காரரை கண்காணித்த புலனாய்வு அதிகாரிகளை வெளுத்து வாங்கிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றை பயன்படுத்தி செய்ததாக கூறப்படும் கருத்து கணிப்புகளினால் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு இருந்த ஆதரவு முப்பது வீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன அத்துடன் ஜேவிபி அலையொன்று உருவாகியுள்ள தகவல்களும் இதன் மூலம் உறுதியாகியுள்ளது இதற்கு முன்பிருந்தே ஜேவிபி உறுப்பினர்களை புலனாய்வு பிரிவினர் கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு பின்தொடர்ந்த அதிகாரிகளை ஜேவிபி உறுப்பினர் சுனில் ஹந்தூன் நெத்தி பகிரங்கமாகவே திட்டி தீர்த்திருக்கின்றார் இது ஒருபுறம் இருக்க ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரை குறித்து இன்று முதலில் பேசிவிடலாம் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச நேற்று ஜனவரி பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தின் இரண்டாவது அமர்வுகளை ஆரம்பித்து வைத்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை திடீரென ஒத்திவைத்தது ஏனென்று ஆளும் தரப்பில் உள்ளவர்களுக்கும் ஆரம்பத்தில் குழப்பமாகவே இருந்தது கோப் குழுவின் தலைவர் சரித ஹேரத் நாடாளுமன்ற கணக்காய்வு குழுத் தலைவர் அனுரையாப்பா ஆகியோரை பதவி விலக்குவதற்கு போட்ட திட்டமன்றே கூறப்பட்டது இவர்கள் இருவரும் அரசு அதிகாரிகளை அழைத்து திக்குமுக்காடச் செய்ததாகவும் இதனால் தான் இந்த தலைகள் குறிவைக்கப்பட்டதாகவும் ஆரம்பத்தில் கூறப்பட்டது சுருக்கமாக கூறினால் மக்கள் சொத்துக்களை கொள்ளையிடும் திருடர்களை நாடாளுமன்ற குழுக்கள் முன்னிலையில் அழைத்து விசாரித்து அவர்களின் முகத்திரையை கிழித்ததாக பேராசிரியர் சரித ஹேரத் முன்னதாக பாராட்டப்பட்டார் எனினும் இந்த செயற்பாடுகளுக்கு பசில் சகாக்கள் போர்க்குடி தூக்கினார்கள் பசிலின் நெருங்கிய சகாவான மகிந்த பத்திரன பேராசிரியர் சரித்த ஹேரத்தின் செயற்பாடுகளை விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தை கூட்டிய ஜனாதிபதி கோப் குழுவுக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்த எவ்வித அறிவித்தலையும் வெளியிடவில்லை கோப்குழு கதைகள் ஒருபுறம் இருக்க புலனாய்வு பிரிவின் தகவல்களுக்கு அமையவே நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதாக இன்னொரு கதையும் அரசியல் வட்டாரத்தில் உலாவ ஆரம்பித்துள்ளது ஆளும் தரப்பினர் இரவு வேளிகளில் கூடும் போது இதுகுறித்து ஆங்காங்கே முணுமுணுத்துள்ளனர் இது குறித்து ஆளும் தரப்பினர் அண்மை காலத்தில் பகிரங்கமாகவே கூறியிருந்தனர் புலனாய்வு பிரிவு தகவல்களை மையப்படுத்தியே சுசில் ராஜாங்கம் ராஜாங்கமச்சு பதவி பறிக்கப்பட்டதாக திசு குட்டியராட்சி எம்பி அண்மையில் ஊடகங்கள் முன்னிலையில் கூறியிருந்தார் இந்த அறிவிப்பின் பின்னர் ஆளும் கட்சியில் உள்ள சிரேஷ்ட அரசியல்வாதிகளைப் போலவே பின்வரிசை உறுப்பினர்களுக்கும் புலனாய்வு பிரிவினர் குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் அரசாங்கத்துக்குள் இருக்கும் ஆட்களின் விமர்சனங்கள் அடங்கி போனது ஆனாலும் அண்மை காலத்தில் சுற்றுலா சென்ற ஆளும் தரப்பினர் செட்டாகி உற்சாகபானத்தை உள்ளே விட்டதன் பின்னர் இந்த விமர்சனங்களை அவர்களால் தவிர்க்க முடியாமற் போயுள்ளது தங்களின் செயற்பாடுகள் புலனாய்வு பிரிவினரால் கண்காணிக்கப்படுகின்றது என்பதை ஆளும் தரப்பினர் உணரத் தொடங்கியுள்ளனர் இது குறித்து தனித்தனியே புலம்பியும் உள்ளனர் புலனாய்வு பிரிவினரின் தகவல்களுக்கு அமையவே நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட விவகாரம் ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்துள்ளது தங்களுக்கு நெருக்கமான புலனாய்வு அதிகாரிகளிடம் ஆளும் தரப்பினர் இதனை உறுதி செய்தும் கொண்டுள்ளனர் நேற்று நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்படும் போது தனது பக்கம் யார் இருக்கின்றார்கள் எதிராக யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்து விரிவான அறிக்கையை பெறுவதற்கு இந்த இடைவெளியை ஜனாதிபதி பயன்படுத்தியுள்ளாராம் ஆனாலும் நேற்று ஜனாதிபதியின் உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஆடும் தரப்பினர் இப்படி ஒரு உரை எதற்கு என்று திட்டி தீர்க்க தொடங்கினார்களாம் ஆளும் தரப்பில் தமது அமைச்சர் உறுப்பினர்களுக்கு பின்னால் புலனாய்வு பிரிவை அனுப்பியிருந்தாலும் பொரல்ல தேவாலயத்தில் கை வைத்த திட்டத்தை முற்றாக சொதப்பியுள்ளார்கள் இந்த சம்பவத்தினால் போலீஸ் அதிகாரி தேசபந்து குப்புற விழுந்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தமது தரப்பினரை கண்காணிக்கும் திட்டத்தை சரியாக செய்தாலும் பொரல்ல தேவாலய திட்டம் அம்பலமாகியுள்ளது பொறல்ல தேவாலய கைக்குண்டு சம்பவத்தால் புலனாய்வு அதிகாரியின் பதவியை கர்தினாலுக்கு வழங்கும் அளவுக்கு புலனாய்வு பிரிவின் மானம் காற்றில் பறக்கிறது இந்த கதையுடன் ஆரம்பத்தில் சொன்ன ஜேவிபி கதைக்கு திரும்பினால் சுருக்கமாக ஒரு விடயத்தை கூறிவிட முடியும் ஜனாதிபதியும் புலனாய்வு பிரிவும் சுனில் நெத்தியுடன் செம்மையாக வாங்கி கட்டிக்கொண்டனர் ஜேவிபியின் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த விகாரி ஒன்றுக்கு புலனாய்வு பிரிவினர் நான்கு முறை சென்று விசாரித்துள்ளனர் දන ආත්‍රමටින්ද සුනිල් හඳුන්නෙති ජනනාතිපදයේ ඔ් ල්ටි තිෙත්ත. ස්‍රිය අඩි මහතුරුට දෙයක් කියයන්නවා දෙ මෙතන ඇතින සමවි රාජ්‍ය බුද්්‍යාන්ස ඔගොලො රාජ්‍ය බුද්්‍යන්සිේ මතක දයාගන්නේ. ඔොල ගෝටාඩගේ බුද්්‍යාන්සේ නෙමි. ඔගොල්ට පඩිගෙවන්නේ හැමෝම එකතු වෙලාක්. මෙට බදගෙන ජත පඩිගෙවන්නේ රාජ්‍ය පුද්‍යන් සොල්. එතකොට ඔොකොල්ට කිසි අයිතියක් නෑ ගමේ පන්සලේ හාමුදුරුවන්ට විට තකදා. හැරිද म के वारता ह वा एक एकग राता नमद में ैसीमा में पसले न केलापासल सड पॉलिसंग हतरा म हात् ग ने वर राज्य का मे पजादात्र वाजी हाताहू एक द्या ह भन मेंजा न कर स ගේ ෙන් ර න යි මේ රම යන් කියන ද ප්‍රසිද්ිය කියන ගොඩබ ටන ප්‍රසිදය කියන්නන්නේ ගේ ක තින මේ තියන රසිම් තියන තියන්න තිීරණ කල ති හ වන්න ප මහතුර ක රාද කාල න ප ප න්න බෞ් න ර ක හර පර. ඇ මහත්තු න ගොල්ල පිගන්න රට ජනතාව සල් දිී ල මර්ක යාගල් බද මුදල් වල. ඒගේ ගෝටබේ මහත් ර කියන ය ල්ම කරන්න ත්තම් පුත යන්න වෙන්න වෙන පාරකි. ඉද කරුණ කල මේවැ නවත්තන්. කරුණ ක නව හරිී මති ්‍රජාතන්්‍ර ද දේශපාල ජාතන්ත්‍ර ද බේක. කරුණනා කල මෙ වැඩ නවත් ්‍ර හ කෙල්ල ට ො. ද්‍ය හ කිය එකයි ගොඩ කිය න්න ේකයි. புழுணாய்வு பிரிவினரை பகிரங்கமாக JேVபி தரப்பு வளத்து வாங்கிய போதிலும் ஆடம் தரப்பில் இருந்த இதற்கு எவ்வித எதிர்வினையும் ஏற்படவில்லை என்பதையும் இங்க காவனிக்க வேண்டும் அத்துடன் பசல் ராஜபக்ஷ நடத்திய கருத்து கணிப்புகளில் ஜேவிபி நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருவதை கண்டுள்ள ஆளும் தரப்புக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் தான் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையை திறந்து வைக்கும் வைபத்தில் ஜனாதிபதி இருக்கும் வேளையில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஜேவிபியை போட்டு தாக்கினார் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான காணியொன்றுக்கு அண்மித்த மைதானத்தில் ஜேவிபி ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்று அமோக மக்கள் ஆதரவைப் பெற்று வெற்றி பெற்றுள்ளது இதனால் சீற்றமடைந்த ஜான்ஸ்டன் ஜேவிபியை கடுமையாக தட்டி தீர்த்ததாகவே ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றனர் இப்படி புலனாய்வு பிரிவினரை போட்டு என்னதான் புலன் விசாரணை நடத்தினாலும் ஏப்ரல் மாதம் வரும்போது அரசாங்கத்தில் இருந்து ஆட்கள் வெளியேறுவதை தவிர்க்க முடியாமற் போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது புலனாய்வு பிரிவு தகவல்களை வைத்துக்கொண்டு ஆளும் தரப்பு பிளவுபடுவதை தவிர்க்க முடியாது போனாலும் நிதி அமைச்சர் பசல் ராஜபக்ஷ புலனாய்வு தகவல்களை பயன்படுத்தி நிலைமை மோசமானதன் பின்னர் நாட்டை விட்டு அவரது சொந்த நாடான அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று விடுவார் என்று ஆளும் தரப்பு உறுப்பினர்களே கூற ஆரம்பித்திருக்கின்றனர் இலங்கை அரசியலில் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை மீட்டரோடு அவதானிப்போம்